வணக்கம் and welcome to the show தில்லமுல்லு. எஸ் எங்க இந்த குரேசியை காண ஆனா உனா துபாய்க்கு ஒட்டகமேக்க கிளம்பிடுறான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த பெரிய கடையோட மேனேஜர்னா, ஸோ நம்ம கடையில் வந்து எல்லா பொருட்களுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயமே கிடையாது. மேனேஜர் நம்மளே வந்துட்டோம். எங்கே இந்த சேல்ஸ் பையனை காணும்? தம்பே எங்க இருக்க? இங்கே பாருறா, நம்ம கடையில் வந்துட்டு 25 நாள் வியாபாரம் சூப்பராக போயிடுச்சு. டார்கெட்லாம் இன்னும் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் இருக்கு. ஓகேவா, இந்த 5 நாள் வந்து நீங்கள் வெறித்தனமாக வேலை பார்க்கணும். எஸ் சார். எப்படி பார்க்கணும்? வெறித்தனமாக. 5 நாள் டார்கெட்டு, அப்போ தான் நம்ம வச்ச பரிசெல்லாம் கொடுக்க முடியும். ராப்பகலாக உழைக்கிறேன், தூங்காமல் உழைக்கிறேன் சார். உழைக்கிறேன். ஓகேவா, நான் என் கேபினில் வெயிட் பண்ணுறேன். சொல்லுமா. இங்க வாங்க, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த கடையில 10,000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினா பரிசு பாருங்க. முதல் பரிசு உங்களுக்கு ஒரு சொந்த விமானம். அம்மா, அதேதான். ஏண்டி சொந்தமா ஃப்ளைட்டு ட்ரெயின் கப்பல் எல்லாமா தராங்க? கண்டிப்பா நம்ம ஃப்ளைட் வாங்கிடுறோம் இன்னைக்கு. உனக்கு தான் கிடைக்கணும் எப்படி சொல்ற? ஒருவேளை இது 3 கிடைக்காம போச்சுனா கூட ஆறுதல் பரிசு பாருங்க, 50 பேருக்கு 5 கிலோ தங்கம். 5 கிலோ தங்கம் நம்புறா மாதிரி போடுறா. 5 கிலோ தங்கம்லாம் எப்படா கொடுக்க முடியும்? என்ன வேணுமோ எடுத்துட்டு வாயன், உயிரை வாங்காத. கடை கூட்டு வந்தாவே இதா ரோதனை. சேல்ஸ்மேன் வாங்க வாங்க சார். கஸ்டமரா? ஐயோ கஸ்டமரான்னு டவுட்டா கேக்குற, பின்ன பிச்சை எடுக்க வந்தேன் உள்ள. உட்காருங்க சார், ப்ளீஸ் டேக் யூ சீட். தெரியும் வரவனுக்கெல்லாம் இப்படி குத்து தான் ஆப் பண்றீங்க, போங்க. எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் முதல். நான் போயிட்டு ஒய்ஃபை கவனிச்சிட்டு வரேன். இல்லை சார், உங்கள் ஒய்ஃபை கவனிச்சிட்டு வரேன் சார். அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறாங்க. ஹாய் மேம். சார் சார் வாங்க வாங்க. ஹாய் மேம். சார் இது என்ன சார் அந்த அந்த சாரி? மேம் இது சாரி முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? ஓ, அது எவ்வளோ சார் அந்த சாரி? மேம் ஈச் இது ஒன்று வந்து 3,000 ருபீஸ் மேம். 3,000 ருபீஸ் மேம். இதோட வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இருக்கு. என்னது? உங்களுக்காக காமிக்கிற மாதிரிங்க. இந்த சாரி வாங்கினீங்கன்னா இதோட சேர்த்து 10 சாரி இலவசம். 10 சாரியா? ஆமா. அது எவ்வளோ? ஜஸ்ட் நான் தரலன்னா அவ்வளோதான்ற ஒரு இதுக்காக வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதுலேயே நீ கட் பண்ணிக்க. இப்படிலாம் சொல்லுவீங்க கல்யாணம்? நானா கரெக்ட் விடு. புறா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் சார், இன்னையோட இது முடிஞ்சு போயிடும் சார். பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணி பண்ணிடலாம் சார். பேக் பண்ணிடலாமா சார்? பண்ணு. அது இருக்கு மேம். என்னங்க இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க, நம்ம பொண்டாட்டி கூப்பிடுறாங்க. வாங்க இங்க பாருங்க.
டிவியில நம்ம ஆன்லைன்ல பார்க்க மாட்டோம். பழத்தை மேல வச்சோடனே இப்படி சுத்திக்கிட்டே இருந்தோம்னா பழம் சாறு மட்டும் வரும் அந்த பக்கம் விதை. அவ்வளவுலாம் நீ டெமோல பண்ண வேணாம், எதுக்கு பாதுன்னு சொல்லு. அது வாங்கிடலாங்க. எதுக்கு? உங்களுக்கு ஹெல்த்தே ஸ்பாயில் ஆ போகுது. நீங்க ஒரு ஜூஸ் கூட குடிக்க மாட்டீங்க. வெளியில குடிச்சா அவன் என்னென்னலாம் கலப்பான் தெரியுமா? 40 ரூபா குத்தா நல்லா போட்டு கொடுப்ப. ஹைஜீனிக்கா எனக்கு இது வரா. உங்களுக்கு அது போதும். இங்க பாருங்க, ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க? உங்க உடம்பு தாங்க எனக்கு முக்கியம். 40 ரூபா கொடுத்தா வெளியில குடிக்கலாம், ஆனா அவன் சுகர் நல்ல சுகரா இருக்காதுங்க. நான் வீட்டுல நாட்டு சக்கரை வாங்கி வச்சு போட்டு தருவேங்க. இது வாங்கணும் அவ்வளவுதானே? எப்படி சுத்துவாங்க? இதோ இப்படி பொட்ட தனியா தோல் தனியா அதுல தண்டனையா வரும். ஜூஸ் தனியா ஊத்து. ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நீயே குடிக்க பிளான் பண்ற தெரிது உங்களுக்காக. ஆமா எனக்கு தான். வாங்கிக்கோ அதையும். போதும் பில்லு போட்டு. அப்பா பில்லு போட்டு போதும். ஒரு நிமிஷம் இதை சாப்பிடறதுக்கா இல்ல பில்லு போட்டு? நீங்க சாப்பிடுங்க, அங்கேயே போய் உட்காந்து சாப்பிட்டு இருங்க, போங்க. சார் ஆக்சுவலி இது தையல் மிஷின் தானே இது? ஆமாம் மேம். ஆமாம் மேம். சார் இது எவ்வளோ சார் ரேட்டு? இது ஜஸ்ட் 19,000. 19,000? யா. என்னங்க என்னங்க இங்கே வாங்க ஒரு நிமிஷம். பில்லு எவ்வளோ பாச்சு? இருங்க. அவசரம் என்ன அவசரம்? இன்னைக்கு லீவ் தானே. நீ சொன்ன படம் எடுத்தாச்சு. வெஜிடபிள் கட்டர் வாங்கியாச்சு. ஜூஸ் மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுக்காத. சார் அமௌண்ட் பட்டில் கவலைப்படாதீங்க சார். இங்க பாருங்க, வீட்டுக்கார் ரொம்ப தங்கமானவர். நான் சொல்றது எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு. இங்க பாருங்க, ஆக்சுவலி இது வந்து இது என்னன்னு தெரியும்ல? நான் என்னமோ ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி இது இப்பதான் பாக்குற மாதிரி இது என்ன தெரியுமானு? டெய்லரிங் மிஷின். டெய்லரிங் மிஷின்ங்க. ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுது? இந்த பிளவுஸ் பாருங்க, 1200 ரூபாய்க்கு தச்சேன்னு எவ்வளவு கோவப்பட்டீங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? அதை மட்டும் சொல்லுங்க. உங்க காசு மிச்சப்படுத்துறேங்க, நீங்க வாங்கி கொடுங்க. வீட்டுல நானே தையல் பழகிக்கிறேன். உனக்கு தைக்கவே தெரியாது, எப்படி தப்ப? நீ எங்க யூடியூப்ல வருது இல்ல, பாத்து பாத்து தைக்க வேண்டியதான். சத்தியமா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவைப்படாது. இங்க பாருங்க, அது மட்டும் கிடையாது, நான் வீட்லயே உட்கார்ந்து லட்ச கணக்கல சம்பாரிப்பேன். இதனால இதெல்லாம் வேணாம்ன்ற, வீட்டுக்கு நம்ம தேவைப்படாது சொன்னா. பில் போடுறா, போட்டு பில்ல போட்டு. சார் ஒரு நிமிஷம் சார், இங்க தனியா வாங்க. காசு பத்தில நீங்க கவலைப்படாதீங்க சார். நம்ம கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு. ஜீரோ வேணாம், ஒரு ரூபாய் இருந்தா போதும் சார். உங்க கையில ஒரு ரூபாய் இருந்தா போதும். மொத்த குத்துறீங்களா? ஒரு ரூபாய்க்கு இஎம்ஐல எல்லாத்தையும் கொடுத்துருவோம் சார். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஒரு ரூபாய் போதுமா? ஒரு ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருந்தா போதும் மேம். அது மட்டும் தான் நாங்க எதிர்பார்ப்போம். நீங்க மந்த்லி எப்படி வேணாலும் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணிக்கலாம். எஸ் மேம். என்னங்க ஒரு ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அவ்வளவுதான் பிச்சைக்காரனா? ஒரு ரூபாய் உனக்கு தரதுக்கு என்ன? இங்க பாருங்க, ஒரு ரூபாய் கொடுத்தா பொருள் கொடுக்கறாங்களா? நீங்க ஒரு ரூபாய் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். நீங்க என்ன இப்படி பண்றீங்க? இப்ப காசு வச்சிருக்கீங்களா? 19,000 ரூபாய் போட்டு இதை வாங்குறதுக்கு? வாங்கிட்டு வாங்கிட்டு அழுவாத போ. அப்ப ஒரு ரூபாய் கள்ள மிட்டாய் கூட வாங்கி தர மாட்டேன். ஒரு ரூபாய் தானே கொடுத்துருவான் நம்மள. வர வர ஒண்ணு இல்ல, சும்மா சார் உங்க அட்ரஸ் பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே எங்க சப்மிட் பண்ணுங்க. 1431 ஏதாவது பல்படின்னு போட்டு அனுப்பு, என் வீட்டுக்கு வரோம். ஓகே சார். நான் அதுதான் பல்லு வளர்க்குறேன். வா சார், அப்பப்ப நம்ம கடைக்கு வந்துருப்போங்க. நீங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் வேற ஆயிட்டீங்க. இப்போ நீ வா, அவங்க கூப்பிட்டான்னு போற. ஐயோ அப்படி இல்ல சார். நீ சார் வந்துரு வந்துரு மேம். மேம் ஹாப்பி ஜர்னி மேம். தேங்க்யூ. அப்பாடா, எப்படியோ ஓனர் சொன்ன மாதிரி என் மந்த்லி டார்கெட் இது பண்ணி ஒரு 25,000 தெரிச்சு அடுத்து ஒன்றத்தை மாற்றான பார்ப்போம். 3 மாதங்கள் பிறகு. வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணியாச்சு. சம்பள உயர்வு கேட்டாலும் என்ன ஆகும்? சாப்பாடு கட்டியாச்சு, எடுத்துட்டு வா. என் உயிரை வாங்கிட்டு உங்க அப்பன் கட்டி வச்சான் பாரு. கட்டிக்கிட்டே என்னதான் பண்ணுவேன் நானு? இதை கட் பண்ணி வைங்க. ஹேய் குவானி, என்னங்க கட் பண்ணி வையா? நீ ஏன் கட் பண்ணி செய்வன்? ஏய் கொஞ்சம் வெஜிடபிள் கட்டர் நீ வாங்கணும்ல, அது இருந்தா நான் சீக்கிரமா செய்வேன்ல. அத கட் பண்ண வேண்டியதுதானே? வெஜிடபிள் கட்டர் தானே? ஆமா. அதுல சின்ன சின்னதா வச்சு அதெல்லாம் கட் பண்ண முடியும். இது எப்படி கட் பண்ண முடியும் வெஜிடபிள் கட்டர்ல? இந்த நோனாவட்டம் கேள்விதான் அன்னைக்கு நான் சொன்னேன். இந்த வெஜிடபிள் கட்டர் செட் ஆகாது, அருவாமணையில வெட்டுன கட்டுலாம் டைலாக் பேச நீ தானே? அன்னைக்கு உனக்கு தெரியாதா வெஜிடபிள் கட்டர் உள்ள இவ்வளவு பெற்று வெட்டி அமுக்க முடியாது? அன்னைக்கு தெரியாதா? சொன்னல படிச்சு 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 சொன்னல. ஆமாங்க. எங்க அந்த வெஜிடபிள் கட்டர்? அது மேல தூக்கி போட்டேன். நான் ஆபீஸ் போய் நான் பாத்துக்கிறேன். கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஜூஸ் மட்டும் போட்டு. ஜூஸ் தானே வேணும்? போய் பழம் வாங்கிட்டு வாங்க. ஏய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து மரியாதையா பழம் எடுத்து ஒழுங்கா போடுச்சு. உனக்கு அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஆமா ஜூஸர் ஒன்னு வாங்கினல நீ? ஏய் இப்படி கொட்டை தனியா வரும், தோல் தனியா வரும்ல, அந்த ஜூஸர்ல போடு. நீ ரொம்ப எல்லாம் ஸ்டெயின் பண்ண வேணாம், ஜூஸர்ல போட்டு கொடு. ஜூஸர்ல தானே? இங்க பாருங்க, ஒரு கிலோ ஆப்பிள் எவ்வளவுங்க? 200 ரூபாய். 200 ரூபாய் ஆப்பிள். 40 ரூபாய்க்கு ஜூஸ் குடிச்சா நமக்கு 160 ரூபாய் மிச்சம் தானே? பாரு அன்னைக்கு அதே தான் நான் சொன்ன அந்த கடையில. 40 ரூபாய் ஜூஸ் இடினா ஆரோக்கியம் இருக்காது. அவன் ஏதாவது ஊத்திடுவான், அவன் சுகர் போட்டுருவான். நான் நாட்டு சர்க்கரையா போட்டு உங்க ஹெல்த்தை பார்த்துட்டேன்.
கேட்டியா சொன்னியா இல்லையா? சொன்னல்ல. எங்க அந்த ஜூஸ் அரிப்போம்? எங்க பர்ண மேல ஏறி எடுத்து கொடுங்க. நீங்க இப்பவே கழுவி கொடுங்க, நான் உடனே போட்டு தரேங்க. ஃப்ரிட்ஜ்ல இருக்க பழத்தை எடுத்து போட்டு தரேன். முத ஏறி எடுத்தாங்க. ஆமா, மற்ற பொருளை நான் வாங்கி கொடுத்தேன், பர்ண மேல போட்டா துருப்புச்சிச்சு. இந்த டிராவலிங் டேபிள் யாருகிட்ட வாங்கினா என்ன இது? பசிக்குது தானே சொன்னீங்க? சொன்னா தான் செஞ்சு குடிச்சே. ரொம்ப நல்லா செஞ்சு குடிச்சா. ஜூஸ் குடிச்சிட்டு போய் ஆபீஸ் கிளம்புங்க, போங்க. தெரியாது டெய்லரிங் மிஷின் டே. டேய், என்ன சொன்ன நீ? ஜாக்கெட்டு டிசைன் டிசைனா? பத்து குடி ஜாக்கெட் தச்சு லட்ச லட்சமா சம்பாதிப்பேன். எங்கடி அதுடைய தலை? உங்களுக்கு நான் எவ்வளவு காசு தருமா மிச்சம் பண்ணிருக்கேன். இதுல ஒரு ஜாக்கெட் தான் தச்சேன், முதுகோலி வந்துருச்சுங்க. நம்ம பக்கத்துல சிவகுமார் டாக்டர் எல்லாம் அங்க போய் கேக்குறோம், 1500 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்துட்டாரு. அந்த 1500 ரூபாய் தான் என் பர்ஸ்ல இருந்து காட்டே போட்டியா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வாரத்துக்கு 1500 ரூபாய்க்கு மாத்திரைனா 4 வாரத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 6000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 60000 ரூபாய் நான் உங்களுக்கு மிச்சம் பண்ணிருக்கேன். இந்த நோனாவட்ட கதைக்கு தான் சொன்னேன், இது நமக்கு செட் ஆகாது. இந்த கருமத்தை அதனாலதான் கறிக்கந்தைக்கும் அந்த மிஷின் மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். மனசா வச்சிருக்காடி. நீங்க அப்படி பேசாதீங்க. 25 ரூபாய் இதுல நான் மிச்சம் பண்ணிருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த 3 புடவைதான் இப்படியா இருக்கு, மீதி 7 புடவைங்க. அது எங்க? அது வந்து பாத்திர கடைக்காரனுக்கு போடலாம்னு வச்சிருக்கேன். அது போட்டோம்னா நமக்கு பிளாஸ்டிக் குண்டா ஒன்னு தருவான். 12000 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் குண்டா மிஞ்சி போனா 30 ரூபாய். ஏடி அப்படியே கூட்டி பார்த்தா அது ஒரு 30, இது ஒரு 60. 12000 ரூபாய் என் பொண்ணு கல்ல இது வரைக்கும் தண்ணியே வந்தது கிடையாது. அவன் ஒண்ணு நான் 100 ரூபா வாங்கி தருவேன். அவன் வந்து என்கிட்ட ராமாயணம் வைக்கிறதுக்கு உங்க அப்ப கிட்ட கேட்காத. ஆனா என்னால இந்த மாசம் கட்ட முடியாது. நீ வந்தா டியூஸ் கார்டு சொல்லி இந்த மாசம் கட்ட மாட்டேன். அவங்க அப்பங்க அதுக்கு போச்சுன்னா அந்த ஆள் நீலி கண்ணீர் வெடிப்பான் பாரு. நான் ஏதோ ஒன்று குடும்பம் பண்ண மாதிரியே காட்டுவான். அதனால உங்க அப்பனுக்கெல்லாம் சொல்லாத, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். டியூ ஒரு வேலை கேட்டா இஎம்ஐ பணம் இந்த மாதம் கட்டல அடுத்த மாதம் கட்டுறேன்னு சொல்லு. ஜூஸ் இல்லை, சோறு இல்லை. ஆ, காலையில் போகிற மனுஷனுக்கு இவ்வளோ செஞ்சு போட்டு போவேன். எங்களை மாதிரி ஆளுங்களை வதக்காதீங்கடி. போங்க மொதல் ஆஃபீஸுக்கு. நானே எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கேன்னு தெரியுமா? ஏய், எல்லாம் விதிடா விதி. இந்த மனுஷன் அப்பவே சொன்னார், எதுவும் வேணாம் வேணாம்னு. கேட்டியா கேட்டியா, உனக்கு ஐடியா இல்லை. இந்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கு கீழதான். தாயவளும் அப்பா. என்னமா என்னாச்சு? திடுது இப்படி இப்படி ஃபோன் பண்ண? உனக்காக பழம் என்னாச்சு? மாப்பிள்ள அடிச்சாரா? எனக்கு அப்பவே தெரியும், வீம்பு மாதிரி இருந்தாலும் அப்படிதான் அடிச்சிருப்பானு. என்ன பண்ணாமா? எதுவுமே பிரச்சனை இல்லப்பா. அப்புறம் நான் இவ்வளோ பொருள்லாம் வாங்கியிருக்கேன்ப்பா, இதுக்கெல்லாம் இஎம்ஐ கட்டலன்னு இஎம்ஐ கார ஃபோன் பண்ணுறான்னு சொன்னப்பா, திட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாருப்பா. சரி, இப்போ என்ன பிரச்சனைக்காக என்ன திடுதுப்புன்னு கூப்பிட்டு சொல்லுமா. அப்பா, இது எல்லாத்துக்குமே இப்போ நான் இஎம்ஐ கட்டணும்ப்பா. 1 ரூபாய் கொடுத்து இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டோம்ப்பா. 1 ரூபாய் கொடுத்து இத்தனை ஜாமான்? இத்தனை ஜாமான் வாங்கிட்டியா? ஆமாப்பா. ஆஹா, அது என்னம்மா அது அந்தாண்ட பக்கம் சின்ன டிவி? ஏம்மா இவ்வளோ பெரிய டிவி இருக்கு, அதுக்கு எதுக்கு சின்ன டிவி வேற அங்கே வச்சிருக்கேன்? பா லூசா பண்ணி, அது மைக்ரோ ஓவன் பங்கவா, உனக்கு தெரியாது இதை பத்தி ஒண்ணுமே. என்னம்மா ஓவன்? மைக்ரோ ஓவன் பா. கைக்ரோ ஓவனா? மைக்ரோ ஓவன். மைக்ரோ என்னம்மா பண்றது அதுல? பா, இதுல நம்ம வந்து கேக் பண்ணலாம். கேக் பண்ணலாமா? ஓ, கேக். எதுக்குமா கேக் பண்ணுவாங்க? பர்த்டேக்கு.
அடடே உன் பர்த்டே எத்தனை நாள் வருது வருஷத்துக்கு? ஒரு தடவை. ஒரு அது எப்போ வரப்போகுது? இன்னொரு 8 மாசம் இருக்குப்பா. 8 மாசம் இருக்கும் போது ஒரு நாள் பர்த்டே. நீ கேக் எப்பெல்லாம் பண்ண போற? ஒரு தடவை தான் பண்ண போறேன். பர்த்டே மட்டும் தானா? ஆமா. கடையில போய் கேக் வாங்கினா எவ்வளவுக்குமா வாங்குவேன்? ஏன்பா, 120 ரூபா 140 ரூபா ஆகும்பா. 120? இது எவ்வளவுமா? பா, நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இது எவ்வளவு ரேட் தெரியுமா? எவ்வளவு ரேட்? 20,000 ரூபாய்ப்பா இது. 120 ரூபா பர்த்டே கேக் வாங்குறதுக்கு 20,000 ரூபா கொடுத்து மைக்ரோவன் வருஷத்துக்கு ஒரு நாள் தானா? என்ன புரியாம பேசிட்டு இருக்க? எதிர் வீட்டு சரசு வாங்கிட்டேன்னு என்ன பீத்து பீத்துனா தெரியுமா? அவளுக்கு போட்டே அப்ப வாங்கி வச்சிருக்கேனா இல்லையா? நானு இது வரைக்கும் ஏதாவது ஓபன் பண்ணிருக்கியா? இல்லப்பா. எங்க மாப்பிள்ள பாரு, நான் சாக்கோ பவுடர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன், வாங்கிட்டு வரவே மாட்டேன். ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் செஞ்சு கொடுக்க முடியும். ஐயோ, கேக் எல்லாம் சாக்கு பவுடர் தான் செய்வாங்களா? ஏமா, அதெல்லாம் ஸ்கூல்ல எழுதுவாங்களா? ஐயோ அப்பா, அத பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது, விட்டுருப்பா. ஏமா, இந்த ஃப்ரிட்ஜ் இதுவும் புதுசா வாங்கிருக்கியா? ஆமாப்பா, புதுசு. நீ ஓபன் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கு. எவ்வளவுமா அது? அப்பா, அது என்ன 32,000? டபுள் டோர் பா, மேல ஒண்ணு கீழ ஒண்ணு, தனித்தனியா ஓபன் பண்ணலாம். இதுக்கு இப்ப மேல ஒண்ணு கீழ ஒண்ணு இருக்கா? பரவாயில்லப்பா. எவ்வளவு? ஆ, ஃப்ரிட்ஜ் 32,000. என்ன வெச்சிக்கிறதுக்காக இந்த ஃப்ரிட்ஜ்மா? பா, இது வந்து மாவு வெச்சுக்கலாம். மாவு? மாவு மீந்து போச்சுன்னு வெச்சுக்கேன். இது தான் கூலிங்கா வெச்சுக்குமா? வெங்காயம் தக்காளி வச்சுக்கிற ஒரு மாம்பழம் ஏமா, குப்பை கவரை தூக்கி உள்ள வச்சுக்கிறியம்மா? ஐயோ, மறந்து போய் வச்சுட்டேன் போலப்பா. சரி, வை இருக்கட்டும், நாளைக்கு சுத்தம் பண்ணுவேன், அப்ப போட்டுக்கலாம். வை உள்ளே. டபர் மாவு வச்சிருக்கேன் பாரு. இது மாவு? எப்ப வாங்கணுமா? இந்த மாவா? ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரமா? இது கூலிங்கா உள்ள வச்சிருந்தா நல்லா இருக்கும். எவ்வளவுமா இந்த மாவு? 25 ரூபா. 25 ரூபா மாவு ஒரு வாரமா பிரிட்ஜ் ஓட விட்டா எவ்வளவு யூனிட் செலவாகும்? ஒரு நாளைக்கு 10 யூனிட்னா கூட 5 நாளைக்கு 50 யூனிட். 50 யூனிட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆச்சு? 5, 8, 40, 400 ரூபா ஆச்சம்மா. ஒரு பாராங்கல பெற்றுக்கலாம் போல இருக்கு. அங்க இருக்கிற வரைக்கும் நல்ல அறிவுள்ள புள்ளை. அந்த ஏமா இப்படி பண்ற? இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எதுக்குமா வாங்குற? அப்பாப்பா, நீ பா, உனக்கு நான் சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இரு, என்ன நீ அவங்க வருவாங்கப்பா, டியூக்காரன் பணத்தை மட்டும் கட்டிருப்பா. இதுக்கு தான் எங்க அப்பா வேணும்ன்றது. சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன்பா, இன்னொரு நேரத்துல வந்துடும். ஆமாமா, எங்க இருந்து ஆர்டர் பண்ண? இதோ ஆன்லைன்ல. வர வர உன்னோட மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல நார்மலாவே நல்லா இருக்காது, இப்ப வேற அழறியா, கன்றாவியா இருக்கு. நான் மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிற போனி. சும்மா லூஸ் மாதிரி நீ பேசிக்கிட்டே இருக்காத பண்ணி. எதுக்கு தான் வந்தியோ எனக்கு தெரியல. இப்ப வீட்டுக்கார வந்தா என்ன திட்டு வாங்க போறோம்? நான் உள்ள போறேன் போ, நீயே வாங்க திட்டு. எதுக்கு எடுத்தாலும் அழ மட்டும் கத்தி வச்சுக்கிறான். ஏசி போ. எங்கடா இது? டேய் மாப்பிள்ள. டேய் இரியா மாப்பிள்ள. தர்மெல்லாம் பண்றதுல இருடா, என் வீடு எங்கன்னு தெரியாம இருக்கையா? என் வீடு மாப்பிள்ள. வாங்க. ஐயோ, ஆமாமா, நீ எப்படா வந்த? நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது. எங்க ஆபீஸ் போயிருந்தீங்களா? என்ன ஆபீஸ் போ? ஆபீஸ் தான் மாமா போன கொஞ்ச நேரம். சரி சரி, உடம்பு என்னடி மாப்பிள்ள, அங்க கேக்காதீங்க. எல்லாத்தையும் நான் சொல்றேன், நீங்க எது கேக்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன கேளுங்க நான் சொல்றேன்
இல்லங்க. ஏமா நீ எதுவும் சொல்லாத, மாப்பிளைக்கு நான் சொல்லிக்கிறேன், நீ கம்முனு இரு. இல்லப்பா. நீ சொல்ல என்ன சொல்ல சொல்ற சொல்லு. இல்லங்க ஐயா. நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். நீ வா. நீ வா. எதையுமே காணும். மாப்பிள்ள நீ சொல்லி சொல்லு. என்ன கேளுங்க, என்ன உங்க பிரச்சனை சொல்லுங்க. இருந்த பொருள் எல்லாம் எங்க? இருந்த பொருள் யாருது? இருந்த பொருள்லாம் எங்களுது. நாங்கள் டியூவில் வாங்கினோம். நீங்கள் வாங்கினீங்க? ஆமாம். டியூவில் வாங்கினீங்க? ஆமாம். எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? அதாச்சும் அமௌண்ட் சொல்லுங்க. மாப்பிள்ள 1.75 7.6 4.2 ₹1 மட்டும் முதல்ல கட்டி இந்த பொருள்லாம் வந்துருக்குல்ல. அது ஏங்க, கார் வாங்கினதுல இஎம்ஐ போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டூ வீலர் லோனும் போயிட்டு இருக்கு, ஹவுசிங் லோனும் போயிட்டு இருக்கு. அப்ப எத்தனை லோன் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு உங்களுக்கு? போயிட்டு தெரியல. ஆறு ஏழு போயிருக்கு. போதுல மாப்பிள்ள. ஆமா. அப்புறம் இந்த பொருள்லாம் நீங்க திருப்பி லோன் வாங்கறீங்க? அதெல்லாம் எங்க அது? முதல்ல சொல்லுங்க, வாங்கி போடுங்க எல்லாத்தையும். அவன் டியூ கார வந்தான், ஏன் கட்டலன்னு கேட்டான், எடுத்துன்னு போயிட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு கேவலம் ஆயிட்டோம். நான் அவனை போய் மாப்பிள்ள சொல்லுங்க. ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கும் போது பக்கத்துல இருக்க வேகமா ஓடுவா. அப்பா அவ வேகமா ஓடுறப்ப அதை விட நான் அதிகமா வேகமா ஓடணும். அவளை பார்த்து ஓடுவேன், அதிகமா ஓடுவேன். அப்ப எனக்கு பெருமையா இருந்தது. இப்ப என்னமா பக்கத்து வீட்டுக்காராம 32 inches டிவி வாங்கிட்டான, நீ 40 inches டிவி வாங்கி வைக்கிற. அவள் ஒரு டேபிள் வாங்கினா நீ 3 டேபிள் வாங்கி வைக்க. இதாமாம்மா வளர்ச்சிக்கு அதிகம். ஆமாப்பா, அவங்க அதை பண்றாங்கல்ல, நம்மளும் பண்ணும்லப்பா. அப்பதானப்பா ஒரு கெத்து இருக்கும் அவங்க முன்னாடி. கெத்து இல்லம்மா, நீ செத்து போவ. இதுல கொடுமை என்ன தெரியுமா? என்ன? இதெல்லாம் இங்க கத்துன்னு இருக்கலாம். ஒன்னே ஒன்று மட்டும் வீட்லயே கத்துன்னு வந்தது போல இருக்கு. கேட்டவனே எதுவும் இல்ல. இப்படிதான் குடும்பத்துல நல்ல ஆயுதா வாங்கி தராம என்ன பண்ண சொல்ற? அப்பாவுக்கு தாங்காதான். ஆனா புருஷனா இருக்கிற நீங்க தான் கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லணும். ஆனா பொண்டாட்டி சொல்லிட்டாலே மண்டைய மண்டைய ஆட்டிட்டு செஞ்சீங்கன்னா இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு மாப்பிள்ள. எங்களுக்கு ரெண்டு பக்கமும் கெட்ட பேரு. வாங்கி தரலாம் கெட்ட பேரு, வாங்கி கொடுத்த பேரு உங்களை மாதிரி ஆளுகிட்ட கெட்ட பேரு. என்னதான் பண்ண சொல்றீங்க எங்களை? அதுதான் ஏமா. உங்க ஊர்ல ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஃப்ரிட்ஜ் எதுக்குங்க? இல்ல 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 இருக்கா? இல்ல 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 எதுக்கு? நான் கேட்டா நான் பேசுறேன் எதுக்குன்னு கேக்குறேன். கிரைண்டருங்க, டெய்லி மாவு மாவு அவன் கத்தின் போறா. மாவு மாவு 10 ரூபாய் மாவு வாங்குறதுக்கு கிரைண்டர் ஒண்ணு யூஸ் பண்ணல. முல்லை, கோதண்டம், லலிதா அண்ட் நவீன் ரொம்ப சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே கன்வே பண்ணாங்க. அது ரொம்ப காமெடியாக இப்போ தேவைப்படுற விஷயம். அதே மாதிரி பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஆஃபரில் ஒரு விஷயம் வருதுன்னா இது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஆனால் தில்லுமுல்லில் மட்டும் நாங்கள் ஆஃபரில் நிறைய காமெடி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் வாங்கிட்டே இருங்க. அண்ட் ஸ்டார்ட் அப் விஜய் விஷால் பாய்.